Hi friends, welcome to Sugi's Manmanam. இன்றைக்கி என்ன ரெசிபி ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். சுண்டக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் அந்த வீடியோவில் போக போக அதோடய நன்மைகள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சுண்டக்காவை நான் காம்பு எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை பருப்பு மத்தோ இல்லை ஏதோ ஒரு கல்லோ வச்சு நல்லா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதை வேண்டாம் நமக்கு, அந்த காய் மட்டும் போதும், மேலே இருக்கிறது மட்டும். ஸோ அதனால் இப்படி தட்டுனோம்னா அந்த விதையெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா தட்டிட்டேன். இப்போ நம்ம பவுலில் போட்டுடலாம். இதில் இருக்க விதையை நான் எடுத்து மாடி தோட்டத்தில் போட்டுற போகிறேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அலசி எடுத்துட்டேன் காயை. இப்போது முழு தண்ணியாக வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி 3 ஸ்பூன், வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வடச்சட்டியில் கொத்தமல்லி, முழு கொத்தமல்லியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. அது கூடவே நான் சீரகம் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வறுபடுட்டும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு நான் அரிசியையும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கிங்க. இது நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ மறுபடி வடச்சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பொடி பண்ணிட்டேன். இப்போ இது வதங்கின உடனே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்ததுனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கினோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஆறுன உடனே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு வடச்சட்டியில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கிட்டேன். அது சேர்த்தி நல்லா வதக்கலாம். இந்த சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா அதிகமான இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. காய்ச்சல் டைம்லலாம் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகுது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த கவுண்டெல்லாம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி வயிற்றில் இருக்க பூச்சி, சர்க்கரை நோயாளிகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிட்டேன். இப்போ அது கூடவே சுண்டக்காவும் சேர்த்தி நல்லா எண்ணெயிலேயே வணக்கி எடுத்துக்கலாம். வயிற்று புண்ணு, வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கொறுக்க இந்த சுண்டக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வயிற்று புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆற்றும். அதே மாதிரி வயிற்று பூச்சியெல்லாம் சீக்கிரம் வெளியேற்றிடும். இப்போ இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கணுன்னா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அது விட்டுக்கிட்டேன். அது கூடவே நான் இப்போது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிச்சு நல்லா புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்திக்கலாம். இப்போ அதை சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம்.
பாருங்கள், இப்போ நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன். இப்போ நல்லா மூடி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நன்றி.